ஏபிசி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில தினங்களாக இசை ஞானி இளையராஜாவை பற்றியும் கவி பேரரசு வைரமுத்துவை பற்றியும் பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. அவர்கள் இருவரையும் சமூக வலைதளங்களில் சில அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இசை ஞானி இளையராஜா, கவி பேரரசு வைரமுத்து இவர்கள் இருவரும் தமிழர்களுக்கு, தமிழ் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. அவர்கள் ஒன்றும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. இசையை பற்றி எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாத ஒரு துறையில பயணம் செய்யக்கூடிய ஒரு மேதையை பற்றி நான் தரைக்குறைவாக பேசினால் எவ்வளவு பெரிய அவமானம்! அதே போன்றுதான் இன்று நிறைய யூடியூப்புகளிலும் சமூக வலைதளங்களிலும் இளையராஜா அவர்களை பற்றியும் வைரமுத்து அவர்களை பற்றியும் ஒருவரை தூக்கியும் ஒருவரை தாழ்த்தியும் ரசிகர்கள் என்ற போர்வையில் தரைக்குறைவாக பதிவிடுவது, தரைக்குறைவாக பேசுவது, அது தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தலைகுனிவு, அவமானம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏதோ வைரமுத்து தனி மனிதனா? வைரமுத்தினுடைய எழுத்து என்னன்னு தெரியுமா? கவிதை என்னன்னு தெரியுமா? அவருடைய ஒவ்வொரு படைப்பையும் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர் என்ன ஒரு சாதாரணமான சிந்தனைவாதியா? அவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கும் கருவாட்சி காவியத்திற்கும் ஈடு இணை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நூல் சொல்லுங்க பார்ப்போம், ஒரே ஒரு புத்தகத்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சிந்தனைவாதி! அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இசை மேதை, இசை ஞானி இளையராஜா அவரை பற்றி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் ஒருவர் சொல்கிறார். அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் இல்லைன்னு சொல்ல வரல, அவர் சொல்கிறார். அவெல்லாம் மனுஷனே கிடையாது, அவன் இவன் என்ற வார்த்தையை இசை ஞானி குறித்து பேசுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! அவருக்கு கேவலம் இல்லை, ஒரு மேதையை, ஒரு இசையினுடைய ஞானியை பற்றி பேசுவதனால் கேவலப்படக்கூடியவர்கள் நாம் தான். முதல்ல அதை உணர்ந்துக்க. அவர்கள் இருவரும் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளங்கள். உலகத்தில் எந்த நாட்டில் கிடைச்சிருக்கான் இப்படிப்பட்ட இசை ஞானி? யாருக்கு கிடைச்சிருக்கான்? உலக அளவில் இசை ஞானி இளையராஜாவை மாதிரி உலகத்தில் எந்த நாட்டில் யாருக்கு கிடைச்சிருக்கான்? நமக்கு தான் கிடைச்சிருக்கான். நமக்கு தான் அப்படிப்பட்ட அந்த மண்ணில், இந்த மண்ணில் ஒரு மாபெரும் ஞானி பிறந்தது, நமக்கு தான் பெருமை. அவரை குறித்து தாறுமாறாக அவன் இவன் என்ற தவறான வார்த்தையை பயன்படுத்தி சித்தரிப்பது கேவலம். தயவு செய்து அந்த யூடியூப்பில், இந்த சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய நண்பர்கள் அவர்கள் இருவரையும் பேசுவதை தவிர்த்துருங்க. இது மிகப்பெரிய ஒரு அநாகரிகம். 1976 அன்னக்கிளி என்ற ஒரு திரைப்படத்தில் இளையராஜா இசையமைச்சார், அதுலேருந்து அறிமுகமானார். அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல் இன்று வரை உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையை கொச்சிப்படுத்துறமே, அப்படி கொஞ்சமாவது நமக்கு புரிதல் வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு அறிவு வேண்டாம். இசையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நம்ம அவரை பற்றி பேசுகிறோம், ரைட்டு. அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு அவர் நகத்தினுடைய, அவர் வெட்டி போடக்கூடிய நகம் இருக்குல்ல, அந்த நகத்தினுடைய அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அவரை பற்றி பேசுறதுக்கு? உடனே இங்கே மட்டும்தான்டா, இந்த கீழ்த்தரமான புத்தி இங்கே மட்டும்தான் இருக்குது. அவர் சாதியை பற்றி பேசுகிறதும், அவர் மதத்தை பற்றி பேசுகிறதும், இளையராஜாவினுடைய சாதி பற்றி, இளையராஜாவுடைய மதத்தை பற்றி பேசுறது, வைரமுத்தினுடைய சாதி பற்றி, வைரமுத்தினுடைய மதத்தை பற்றி பேசுறது. இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள்! உலகத்திலேயே எந்த நாடுகளுக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷியம் இளையராஜா. உலகத்திலேயே எந்த மொழிக்கும் கிடைக்காத, எந்த நாட்டிற்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கவிஞன் வைரமுத்து. அவரை பற்றி சில அறவேக்காடுகள் வந்து தவறாக சித்தரித்து தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள். 1980 இளையராஜாவும் வைரமுத்துவும் இணையிறாங்க. நிழல்கள் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல் தான் முத முதல்ல திரைப்படத்திற்கு வைரமுத்து எழுதிய பாடல். அந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். அதில் இருந்து 1986 வரை இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ணுறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க. வைரமுத்துவுக்கு அப்போ கார் கிடையாது, வைரமுத்துவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. இளையராஜாவினுடைய காரில் தான் வைரமுத்துவை ஏற்றிக்கிட்டு வீட்டு வரை கொண்டு போய் சேர்க்கறது, கொண்டு இறக்கி விடுறது, வீட்டிலிருந்து வைரமுத்துவை அழைச்சிக்கிட்டு வர்றது அப்படின்றத எல்லா வேலைகளையும் இளையராஜா தான் ஹெல்ப் பண்ணுறார் வைரமுத்துவுக்கு. இளையராஜாவினுடைய வீட்டில் காய்ச்சி எடுத்துகிட்டு வரக்கூடிய பாலை வைரமுத்துக்கு கொடுக்காம இளையராஜா குடிச்சதே கிடையாது. அதை வந்து வைரமுத்து பெருமையாக சொல்லுவார். அவ்வளவு நெருக்கமானவர்கள், மிகப்பெரிய நெருக்கம். நண்பர்கள் என்ன சாதாரணமானது கிடையாது, அவ்வளோ பெரிய நண்பர்கள். அந்த 6 வைரமுத்தினுடைய படைப்புகளை அத்தனையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது இளையராஜாவுடைய பங்கு. இளையராஜா இல்லை என்றால் வைரமுத்து என்ற ஒரு மாபெரும் கவிஞன் கிடையாது, அதில் மாற்றுகிறதே கிடையாது. அது இளையராஜாவே சொல்லாவிட்டாலும் வைரமுத்து மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்.
அவர் சொல்றார் ஒரு இடத்துல, இசை ஞானியே, என் இலக்கிய வாழ்க்கையின் இரண்டாம் பாகத்தை தொடங்கி வைத்தவனே, என்னை தூக்கி நிறுத்தியவனே. யார் சொல்றது? வைரமுத்து சொல்றார். உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசின் ஈரமான பக்கங்களை படபடைக்கின்றன. மனைவியின் பிரிவுக்கு பிறகு அவள் புடவையை தலைக்கு வைத்து படுத்திருக்கும் காதலுள்ள கணவனைப் போல அவ்வப்போது உன் நினைவுகளோடு நான் நித்திரை கொள்கிறேன் அப்படின்றார் வைரமுத்து. ரெண்டு பேரும் பிரிஞ்ச பின்னாடியே அவர் எழுதுகிறார் வரிகள். திரை உலகில் நான் அதிக நேரம் செலவிட்டது உன்னோடு தான். மனசில் மிச்சமில்லாமல் பேசி சிரித்ததும் உன்னோடு தான். பெண்களை தவிர என் கனவில் வரும் ஒரே ஆண்மகன் நீ மட்டும்தான். யாரு? இசைஞான இளையராஜா. வைரமுத்து எழுதுறாரு அந்த மாதிரி, பெண்களை தவிர என் கனவில் வரும் ஒரே ஆண்மகன் நீ மட்டும்தான் அப்படின்னு. எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க அப்படின்றது பாருங்க. உன்னோடு சேர்ந்த பின்னர் தான் என்னிடம் எத்தனை எத்தனை மாற்றங்கள். ஒரே வருஷத்தில் சூரியனை என் பக்கம் திருப்பி சுல்லென்று அடிக்க வைத்தாய். இந்த விதைக்குள் இருந்த விருட்சத்தை வெளியே கொண்டு வந்தாய். என் பெயரை காற்றுக்கு சொல்லி கொடுத்தாய். நீதான், அந்த நீதான் ஒரு நாள் எனக்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பி வைத்தாய். அதாவது நீதான் இந்த உலகத்திலே எனக்கு அறிமுகப்படுத்துவேன், நீதான் இந்த உலகத்துக்கு என்னை வந்து கொண்டு போய் சேர்த்தாலு, என் இலக்கியத்தை நீதான் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின, ஆனால் நீதான், அந்த நீதான் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பி வைத்தாய். இளையராஜா ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புறாரு வைரமுத்து. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு தான் வைரமுத்து எழுதின கவிதை, பதில் கவிதை இது. நீ எனக்கு செய்த நன்மைகள் மட்டுமே நினைவுக்கு வந்தன. சினிமா கம்பெனிகளின் முகவரிகளே தெரியாத அந்த வெள்ளை நாட்களில் என்னை வீட்டுக்கு வந்து அழைத்து போவாயே, அதை நினைத்தேன். நான் கார் வாங்குகிற காலம் வரை உன் காரில் என்னை என் வீட்டிற்கு இறக்கி விட்டு போவாயே, அதை நினைத்தேன். 1000 தாமரை மொட்டுக்களை பாடல் பதிவாகி முடிந்ததும் என்னை பரவசத்தோடு தழுவிக்கொண்டு என் கன்னங்களை வருடிக்கொண்டு அப்படியே புகைப்படக்காரரை படமெடுக்க சொன்னாயே, அதை நினைத்தேன். நான் எப்போதும் நேசிக்கும் என் இனியவனே, இப்போதும் சொல்கிறேன், உனது பட்டறையில் எனக்கு எதிராய் அம்புகள் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் எனது யுத்த தொழிற்சாலையில் கவசங்கள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன். அதாவது அம்புகள் விட்டாலும் என்னை தாக்கினாலும் நான் பாதுகாப்புக்காக அதை தடுத்துதான் விடுவேன் ஒழிய உன்னை எதிர்த்தாக்குதல் தாக்கவே மாட்டேன் அப்படின்னு வைரமுத்து இளையராஜாவுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவங்க சாதாரணமான நட்பு கிடையாது, அது சின்ன சின்ன உரசல், சின்ன சின்ன சண்டைகள் அது இருக்குதான் செய்யும். ஒரு பெரிய மேதைகளுக்கு அது கட்டாயம் இருக்கும். அதை நம்மை போன்ற நபர்கள் அவர்களை குறைந்தபட்சம் அசிங்கப்படுத்தாமல் இருப்பது நல்லது. எனக்கு இசை பற்றியோ இசையை பற்றியதான அறிவோ புரிதலோ எதுவும் இல்லாத எனக்கு இசைஞானியை விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற புரிதல் என் போன்ற நபர்களுக்கு வர வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாறும். இசையை பற்றி எதுவுமே தெரியாம இளையராஜா விமர்சனம் செய்வது, கவிதையை பற்றி எதுவுமே தெரியாத, இலக்கியத்தை பற்றி எதுவுமே தெரியாத, மொழியை பற்றி எதுவுமே தெரியாத, மொழி நடையை பற்றி எதுவுமே தெரியாத நபர்கள் எல்லாம் வைரமுத்து விமர்சனம் செய்வது, இதெல்லாம் மிக ஆரோக்கியமான செயல் அல்ல, இது தவறானது. நான் மீண்டும் கேட்டுக்கிட்டு தான், இசைஞான இளையராஜா அவர்களும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தமிழ் சமுதாயத்திற்கு, உங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன பாடம் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஐயா இசைஞானி அவர்களே, உங்களுடைய படைப்பை நீங்கள் ராயல்டி கேட்டு அதை நீதிமன்றம் வரை சென்று அது பொது வெளியில் வாத பொருளாக மாற்றி இன்று அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட என்ன இல்லை, பொருள் இல்லையா, புகழ் இல்லையா, எதுக்கு திரும்ப அந்த ராயல்டி உங்களுக்கு வேணும்? அதை தூக்கி போட்டுட்டு உங்களை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய லட்சோ லட்சம் கோடிக்கணக்கான இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். ஆசை, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஞானி என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஞானி தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க சொல்லி உங்களை வற்புறுத்தினாங்க. அப்போ நான் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாலை அணிவிக்காமல் வந்துட்டீங்க. அதுதான் உங்கள் நேர்மை. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மாபெரும் ஞானியாகிய நீங்கள் இவ்வளவு பெரிய விமர்சனத்திற்கு நீங்கள் ஆட்பட்டு தேவையற்ற ஒன்று நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான நபர்கள், வழிகாட்டிகள். உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, உங்களை பின்பற்றக்கூடிய லட்சோ லட்சம் மக்கள், ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களை பார்த்து ஐயோ இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்புகளையும் வன்மத்தையும் நாங்கள் வளர்த்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் இருவரும் இந்த ஒன்றாக சேர்ந்து
இணைந்து இந்த போன்ற வெறுப்புகளை கொட்டாமல், இது போன்ற விமர்சனங்களுக்கு ஆட்படாமல் நீங்கள் வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.